ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் விஷய் தமிழ். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான பியூட்டி டிப்பு தாங்க சொல்ல போகிறேன். வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா சோப் செய்கிறது எப்படின்னா சொல்ல போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சோப். இந்த உருளைக்கிழங்கு வச்சு எப்படி வந்து நம்ம வீட்டில் சோப் செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் என்னென்ன பொருள்லாம் ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி தாங்க பியூட்டி டிப்லாம் நிறைய நான் போட்டிருக்கேன் வீடியோ. நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா லிங்க்கு கொடுக்குறேன், நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு சோப் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. இது நல்லா தொளிச்சிவி நம்ம கேரட் துருவல்லையே அதில் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. சார் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். இது இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது உருளைக்கிழங்குலேயே நேச்சுரலாக ப்ளீச்சிங் தன்மை இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸு டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாமே நல்லா க்யூர் பண்ணிடும். அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்னிங் கொடுக்கும், கருப்பாக இருக்கும் கூட நல்லா கலராக இல்லை. அது யூஸ் பண்ணும்போது அதுக்கு கீழே கண்ணுக்கு கீழே கருவளை இருக்குது பார்த்திங்களா, அது கூட நல்லா க்யூர் ஆகும். இதை யூஸ் பண்ணும்போது இந்த பொட்டேட்டோ யூஸ் பண்ணும்போது நிறைய நமக்கு ஸ்கின்ல ஒன்று எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இது வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல் ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைடில் இருக்க முள்ளெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க, உள்ளே இருக்க ஜெல்லு மட்டும் எடுத்துக்கலாம். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா க்ளோவாக இருக்கும், அது மாதிரி ஃபேஸ் நல்லா டைட் பண்ணி கொடுக்கும். சுருக்கங்களாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஆலோவேர் ஜெல் யூஸ் பண்ணுறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான ஆலோவேர் ஜெல் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லெமன், ஒரு குட்டி லெமன் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதில் நேச்சுரலாகவே கிருமி நாசினி இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் இருக்குதுக்கு இந்த லெமன் யூஸ் பண்ணுறோம். தேங்காய்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, நல்லா ப்யூரான எண்ணெயாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம சோப் பேஸ் தாங்க எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து கெமிக்கல் கடையில் கேட்டால் கூட கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து ஒரு 70 கிராம் எடுக்க போகிறோம் நம்ம. இது இந்த சோப் பேஸ் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் நார்மல் சோப் கூட எடுத்து அது நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நான் சோப் பேஸ் எடுத்திருக்கேன், ஒரு 70 கிராம் எடுத்துக்கோங்க. நல்ல குவாலிட்டியான சோப் கிடச்சிடும் நமக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா வீட்லேயே செய்கிறதுனால நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வராது. 70 கிராம் எடுத்துக்க கரெக்டாக பாருங்கள். பாருங்கள் நான் உருளைக்கிழங்கு வந்து நல்லா துளசி எடுத்துருக்கேன். இதில் வந்து சார் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறேன். இப்படி ஃபில்டரை வச்சுக்கோங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சிங்கனாலும் சாறு வரும், நீங்கள் இப்படி எடுக்கும்போது கூட உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஒரு உருளைக்கிழங்கு நீங்கள் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, சிறுசாக இருந்துச்சுன்னா 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா எடுத்துகிட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பூன் அளவு கிடச்சிருக்கு. பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்து நம்ம சார் பிழிஞ்சு எடுத்துகிட்டோம். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 பீஸ் லெமன் கட் பண்ணிவிட்டு அதோடய சார் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் 1/2 லெமன் நல்லா சார் பிழிஞ்சு எடுத்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆலோவேரா ஜெல் எடுத்துருக்கோம். ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி மட்டுமே சோப் போட்டிருப்பாங்க. நம்ம இந்த உருளைக்கிழங்கு சோப்பில் இது போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். பாருங்கள் ஆலோவேரா ஜெல்லில் நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா நல்லா ஜெல்லு வந்துட்டு தனியாக வந்துடும், பீஸ் பீஸாக கட் பண்ணாமல் பார்த்திங்களா. அப்படியே ஜெல்லு வந்து நம்ம இது வந்து மிக்சரில் அரைக்க போகிறதில்ல, அப்படியே டேரெக்டாக அந்த ஜெல்லில் ஆலோவேரா ஜெல்லை மட்டும் சேர்க்க போகிறோம். நீங்கள் இப்படி கத்தியை வச்சு நல்லா ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா அந்த ஜெல்லு மட்டும் உங்களுக்கு வந்துடும். இது ஒரு 2 டேபிள்ஸ்பூன்லேருந்து 3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் ஆலோவேரா ஜெல்லு மார்க்கெட்டில் விற்கிது அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும்.
எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிருங்க. இதில் உருளைக்கிழங்கு சாறு, லெமனு, அலை வறுஜல் மூணு சேர்த்துருக்கோம். நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இது கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோம். இது வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இந்த நாலுத்தையும் நல்லா வந்து நீங்கள் mix பண்ணிடுங்க. ஒன்றோட ஒன்று நல்லா mix ஆகணும். இப்போ சோப் பேஸ் வந்து 70 கிராம் எடுத்து வச்சுருக்கோம், அதை இதிலே போட்டுடலாம். நீங்கள் இதை மெல்ட் ஆகிட்டு இதை ஊற்றிக்கலாம், அப்படி இல்லாட்டாலும் இது கூட நீங்கள் போட்டு ஒரே தான் நீங்கள் மெல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதிலே நான் போட்டுறேன். இப்போ இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம இதை வந்து மெல்ட் பண்ணணும். வாங்க அது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ நல்லா அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இது கொதிக்கட்டும், கொதிச்சதுக்கப்புறமா மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுலேயே வந்து இப்படியே நம்ம சோப் செய்யலாம். நம்ம இது கூட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல மடமாக இருக்கணும், நம்ம சோப்பு வந்து நல்ல வாடையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு ஜவ்வாது இருந்துச்சுன்னா ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து சென்ட்டு ஏதாச்சும் இருந்ததுன்னா ஒரு 2 டிராப் சேர்த்துக்கோங்க. நான் சோப்பு வந்து நல்ல ஒரு மணமாக இருக்கும். என்கிட்ட பார்த்திங்கன்னா சென்ட் இருக்குது, நான் அது வந்து ஒரு 2 டிராப் வந்து சேர்த்துக்கிறதுல அப்போ தான் சோப்பு வந்து நல்ல ஒரு வாடையாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். அதுக்கு தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க சோப் பேஸையும் நம்ம அந்த மிக்ஸி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு, லெமனு, ஆலோவேரா ஜெல்லு எல்லாத்தையும் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸில் நல்லா மெல்ட் ஆயிடும். உங்களுக்கு பாருங்க நல்லா மெல்ட் ஆகிட்டு வருது. பாருங்க நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நமக்கு. இது வந்துட்டு உங்களுக்கு சோப் அச்சு இருந்துச்சுன்னா அதில் ஊற்றிக்கலாம், அல்லது ஏதாச்சும் ஒரு பவுல் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி கூட நீங்கள் செட் பண்ணலாம். அப்படி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வந்து எடுத்துருக்கேன். எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா சோப் ஊற்றுற அச்சு இருக்காது. நம்ம இப்படி ஏதாச்சும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் 1 டிராப் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும் நமக்கு எண்ணெய் சோப்பு வந்து. இது வந்து எல்லா இடத்துலையும் நல்லா அப்படி நல்லா தடவிட்டுருக்கேன். அப்போ தான் ரெடி ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போது நம்ம இந்த எண்ணெய் வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா எண்ணெய் தடவி வச்சோம்ல, அதை ஊற்றிடுங்க. அந்த சூட்டிலே ஊற்றிடுங்க. அப்புறம் உங்களுக்கு அப்படி கட்டி ஆயிரும். சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து ஊற்றிடுங்க. பாருங்கள் இதில் உங்களுக்கு வந்து கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர்னு கேட்டால் கூட கிடைக்கும் உங்களுக்கு. நான் வச்சுருக்கேன், ஆனால் இன்றைக்கி சேர்க்கலை. உங்களுக்கு வேணுன்னா ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க, நல்லா கலராகவும் கிடைக்கும். இதே மாதிரி தாங்க நான் பீட்ரூட் சோப்பு வந்து எப்படி வீட்டிலே செய்யுங்கிறத நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலைன்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 10 மணி நேரம் நீங்கள் அப்படியே விட்டுறணும். உங்களுக்கு உடனே சோப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் இல்லைன்னா 5 மணி நேரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு சோப்பு வந்து ரெடி ஆயிடும். நான் இதை அப்படியே வந்து ரூம் டெம்பரேச்சர் வைக்க போகிறேன், வச்சுட்டு உங்களுக்கு செட் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள் நம்ம சோப்பு வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. நான் 10 மணி நேரம் வச்சுருந்தேன் ரூம் டெம்பரேச்சரில். பாருங்கள் நல்லாவே செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஒரு 30 நாளும் வந்துடும். பாருங்கள் பாருங்கள் பொட்டேட்டோ சோப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வீட்லேயே எவ்வளோ நல்ல சிம்பிளாக நம்ம செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்தாங்க ஆகும் நமக்கு செய்கிறதுக்கு. நம்ம ஒரு வாட்டி செஞ்சு வச்சிட்டோன்னா இது ஒரு 25 நாள் வரைக்கும் வரும். நம்ம கடையில் வாங்குகிற சோப்புக்கும் நம்ம வீட்டில் செய்கிற சோப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சீக்கிரமாக கரையாது. 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கரையிலன்னு ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து 25 நாள், அது வந்து 30 நாள் இருக்குன்னா இது 25 நாள் வரும். எதுக்குன்னா அதில் வந்து மெழுகு சேர்ப்பாங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற சோப்பில் பார்த்தீங்கன்னா மெழுகு சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரம் கரையாது. ஆனால் நம்ம இது நம்ம 25 நாள் வருது, ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது வந்து எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு க்யூர் பண்ணி கொடுத்துரும். இதை நம்ம செஞ்சால் மட்டும் போதாது, இதை வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இதில் உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும், முறை வருமா வராதான டவுட் இருக்கும், அதை கிளியர் பண்ணி காமிக்கிறேன். வாங்க பாருங்கள் நம்ம பொட்டேட்டோ சோப் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது லைட்டாக நம்ம சோப் போடுற மாதிரியே கையில் பாருங்கள் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நேரம் வருது பார்த்தீங்களா.
உங்களுக்கு சாலியோட 25 நாள் வரைக்கும் நல்லா வரும் இந்த சோப்பு. யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜென்ஸ் லேடிஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கிட்ஸுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சோப்பை எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. பார்த்தீங்களா நிறைய எவ்வளோ வருது, நல்ல ஒரு மணமாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் கையை எந்த அளவுக்கு பழச்சி நேரத்தில் பாருங்கள், நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின்னும் நல்லா பளபளப்பாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானை கொடுத்து ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பாய், தேங்க்யூ.